ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. வீடியோல பாருங்க, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஆதார் உடைய பாத்தீங்கன்னா புது வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் உடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் நடத்துறீங்க, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதார் சேவா கேந்திரம் ஒர்க் பண்றீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு நார்மல் சிட்டிசன்னா உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் உடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியாது. பட் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பார்த்து பிறகு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆதார் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரியும். உங்களுக்கு வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூ வியூவர்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் அண்ட் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஆதாருடைய நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் எதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த வெப்சைட்டுடைய பெனிஃபிட்ஸ் என்னது, அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோல பார்ப்போம். உங்களுடைய ப்ரௌசர்ல UIDAI.gov.in டைப் பண்ணீங்க. டைப் பண்ணி நீங்க என்டர் கொடுத்தா அந்த பேஜ் வரும். உங்களுக்கு இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா, மை ஆதார் உடைய போர்ட்டல் உடைய பேஜ். உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இங்க பாருங்க ஏரோ இருக்கு, இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். உங்களுக்கு இங்க பாருங்க, இதான் பாத்தீங்கன்னா ஆதார்ல வந்து புது வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோடைய வெப்சைட்டுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதோடைய யூசேஜ் என்னது, நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யார் யாருக்கு வந்து இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, இந்த வெப்சைட்ல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க போறோம், அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனா பார்க்க போறீங்க. நீங்க இங்க பாருங்க, இன்ட்ரடியூசிங் புவான் ஆதார் போர்ட்டல். ஸோ புவான் ஆதார் போர்ட்டல்னு சொல்லிட்டு புது வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்டுடைய இன்ஃபர்மேஷனை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க கீழே பாருங்க, லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் கொண்டு போவோம். உங்களுக்கு பாருங்க, உங்க மெயின் பேஜ் கொண்டு போயிருச்சு. உங்களுக்கு புவான் ஆதார் சேவா கேந்திர, இதுல பாருங்க லெஃப்ட் சைட்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்று பார்த்தா சர்ச் ஆதார் கேந்திர நியர் மீ, நெக்ஸ்ட் பாருங்க சர்ச் பை ஆதார் சேவா கேந்திர, நெக்ஸ்ட் சர்ச் பை பின்கோட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் ஆதார் சேவா கேந்திர. இப்போ பாத்தீங்கன்னா இந்த புது வெப்சைட்ல வந்து நாலு இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆதார் சேவா கேந்திர நியமி, உங்களுடைய ஏரியா பக்கத்துல வந்து ஆதார் சேவா கேந்திரம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சர்ச் பை ஆதார் சேவா கேந்திர. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆதார் சேவா கேந்திரோடைய நேம் தெரியணும், நீங்க நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ண பார்க்க முடியும். அந்த கேந்திரம் எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அங்க போய் நீங்க வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் பாருங்க, சர்ச் பை பின்கோட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏரியாவுடைய பின்கோட் நீங்க கொடுத்தா போதும். நீங்க உங்களுடைய ஏரியால வந்து ஆதார் சேவா கேந்திரம் எங்க இருக்கு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேப்ல வந்து தெளிவா காமிச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் வைஸ் ஆதார் சேவா கேந்திர. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஸ்டேட் வைஸும் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தமிழ்நாடு சேர்ந்துருக்கீங்க இல்ல பாண்டிச்சேரி சேர்ந்துருக்கீங்களா, உங்க ஸ்டேட் வந்து இங்க டைப் பண்ணா போதும். நீங்க டைப் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்ல வந்து ஆதார் சேவா கேந்திரம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் மேப்ல வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தரா நீங்க வந்து ஆதார் சேவா கேந்திரம்ல வந்து சர்வீஸ் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா இந்த வந்து மேப்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் கீழே பாருங்க, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்க, நாலு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாத்துக்க நீங்க. ஆல் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட். சப்போஸ் நீங்க மேப்ல சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு மேப்ல லொகேஷன் வந்து இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிச்சுன்னா அது பாத்தீங்கன்னா ஆல் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சென்டர்னு அர்த்தம். அது அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆதார் சேவா கேந்திரல வந்து நீங்க எல்லா சேஞ்சஸும் பண்ண முடியும். நீங்க நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் கிரீன்ல வந்து மேப்ல உங்களுக்கு காமிச்சதுன்னா ஆன்லி டெமோகிராபிக் அண்ட் மொபைல் அப்டேட். ஸோ இந்த லொகேஷன்ல இந்த ஆதார் சேவா கேந்திரல பாத்தீங்கன்னா டெமோகிராஃபிக் சேஞ்ச் அண்ட் மொபைல் அப்டேட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து மேப் ரெட்டு காமிக்குதுன்னா ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் அப்டேட். ஸோ அந்த ஆதார் சேவா கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா சைல்டுடைய என்ரோல்மெண்ட் மற்றும் மொபைல் அப்டேட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூவில் காமிச்சதுன்னா உங்களுக்கு ஒன்லி சைல்டு என்ரோல்மெண்ட். ஸோ அந்த லொகேஷனில் மேப்பில் உங்களுக்கு காமிக்கும் போது அந்த சேவா கேந்திரில், அந்த ஆதார் சேவா கேந்திரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி சைல்டுடைய ஆதார் என்ரோல்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சேவா கேந்திரம் வந்து இந்த ஒரு நியூ ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, புவன் ஆதார் சேவா கேந்திர சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் உங்களுடைய ஏரியாவில் வந்து ஆதார் சேவா கேந்திரம் எங்கே இருக்குது, எங்கே போய் நீங்கள் வந்து எந்த மாதிரி சர்வீஸ்லாம் வாங்கலாம், சப்போஸ் நீங்கள் வந்து டெமோகிராஃபிக் அப்டேட் மட்டும் பண்ணணும் அது எங்கே போய் வாங்கலாம் நீங்கள், இல்லை ஆல் என்ரோல்மெண்ட் அப்டேட் பண்ணணும் அது எங்கே வாங்கலாம் நீங்கள், இல்லை சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் மொபைல் அப்டேட் மட்டும் பண்ணணும்னா அது வந்து எந்த சென்டரில் உங்கள் ஏரியா நியரில் வாங்கலாம் நீங்கள், இதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வேற நேம்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. பட் அதோடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இல்லை, ரொம்ப இன்கம்ப்ளீட் டேட்டாலாம் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் லைவாக இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு அட்ரஸோட
கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது, ஆதார் சேவா கேந்திர புவான் சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்க ஆதார் சேவா கேந்திரவுடைய லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம், அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். அங்கே போய் வந்து நீங்கள் வந்து டே டு டே ஆதாருடைய ரிக்வெஸ்ட் இல்லை ஆதாருடைய சேஞ்ச் என்ன பண்ணணும், இல்லை குழந்தைகள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணணும்னா எல்லாமே நீங்கள் அங்கே பண்ண முடியும். ஸோ ஒரு புது வெப்சைட் வந்து இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட் இது, கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை நீங்கள். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சர்ச் பை பின்கோட் அதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய ஏரியா பின்கோடு கொடுங்க. உங்களுடைய ஏரியா பின்கோடு கொடுத்த பிறகு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து லொக்கேஷன்ஸ் நிறைய காமிக்கும். ஸோ நம்ம சர்ச் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா ஆவடி, அதோடைய அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 78 HVF ரோடு ஆவடி பொந்தமல்லி திருவள்ளூர் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் பின்கோடு வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஆதார் சேவா கேந்திரம் எங்கே இருக்குது தெளிவாக காமிக்கும் உங்களுக்கு. அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேப்பில் காமிக்கும். ஸோ மேப்பில் பாருங்கள் ரெட்டில் காமிக்குது உங்களுக்கு. ரெட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் காமிக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனில் போய் உங்களுடைய சர்வீஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா புவன் ஆதார் சேவா கேந்திரம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷன் சர்ச் நியர் பை, இந்த சர்ச் பை ஆதார் சேவா கேந்திர, சர்ச் பை பின்கோட், ஸ்டேட் வைஸ் ஆதார் சேவா கேந்திர, எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி உங்களுடைய ஏரியாவில் வந்து ஆதார் சேவா கேந்திரம் எங்கே இருக்குது, எந்த மாதிரி சர்வீஸ் எடுக்கணும்னு ஈஸியாக ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இதே மாதிரி வேணா புது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுறது, மிக்க நன்றி.